ஹாய், என்னோட பேர் லீ. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். லீ, சீக்கிரம், நம்ம நிறைய தலையை வெட்டணும். வணக்கம் நண்பர்களே, இது நம்ம டூ ஸ்ட்ரோக்ஸ் தமிழ். இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு பெண்கள். அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும், உண்மைத்தன்மையும் உறுதியும் மிகுந்தும், தன்னல மறுப்பும் சகிப்புத்தன்மையும் இயல்பாய் அமைந்துள்ள இன்ப சொரூபமாய், தாயாய் நின்று தரணியை தாங்கும், தாரமாய் வந்து தளர்வை போக்கும், உடன் பிறப்பாகி உறுதுணை புரியும், மகளாய் பிறந்து சேவையில் மகிழும், அயலார் தமக்கும் அன்பே செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் என்று பெண்மையை போற்றி பாடியுள்ளார் வே. ராமலிங்கனார் அவர்கள். பெண் என்பவள் பார்வைக்கு மிருதுவானவள், ஆனால் மனதளவில் இரும்பை விட வலிமையானவள். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவன் செய்திட வேண்டும் அம்மா. பங்கைய கைநலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா என்று பெண்மையை போற்றினார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அமைதியாய் சிந்தித்து முடிவெடுப்பது, எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்க்கும் தன்மை, தேவைப்படும் பொழுது சில நேரங்களில் வாதிட்டு வெற்றி காண்கின்ற திறமையும் கொண்டவள் பெண் என்பவள். உற்றார், உறவினர், நண்பர்கள் என எல்லோரின் சுகதுக்கங்களிலும் பங்கேற்று சந்தோஷத்தை இரட்டிப்பாக்குபவள் பெண் என்பவள். தன் ஆறுதல் வார்த்தைகளால் பிறரின் மனம் குளிர வைப்பவள் பெண் என்பவள். எல்லா எதிர்ப்புகள், வேதனைகள், கொடுமைகள் என அனைத்தையும் தன் மனதிற்குள்ளே போட்டு புதைத்து கொண்டு உலகினை புன்னகையால் எதிர்கொள்பவள். பெற்றோர், கணவர், குழந்தைகள், உடன் பிறந்தோர் என மொத்த குடும்பத்தின் முகமும் வாடிவிடாமல் தன் அன்பால் அரவணைப்பவள் பெண் என்பவள். பண்டை காலத்தில் பெண்கள் ஆண்களுடன் சமநிலையில் இருந்தனர். இடைக்காலத்தில் மிகவும் தாழ்ந்த நிலையை எய்தினர். பின் பல சீர்திருத்தவாதிகள் போராடி தற்கால இந்தியாவில் பல உயர் பதவிகளில் பெண்கள் இருந்து வருகின்றனர். பல சாதனை படைத்த பெண்கள். 1936 சரளா தாக்கரல் என்பவர் இந்தியாவின் முதல் பெண் விமானி ஆவார். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் ஆவார். 1917 அன்னி பெசன்ட் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவராவார். 1925 சரோஜினி நாயுடு அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசின் இந்தியாவில் பிறந்த முதல் பெண் தலைவராவார். 1966 இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் ஆவார். 1953 விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் ஐக்கிய நாடுகள் பொது அவையில் தலைவரான முதல் பெண்ணும் முதல் இந்தியரும் ஆவார். 1959 உயர் நீதிமன்ற நீதிபதியான முதல் பெண் அண்ணா சாண்டி என்பவர் ஆவார். 1963 இந்திய மாநிலங்களில் முதலமைச்சர் பதவியில் இருந்த முதல் பெண் சுசேதா கிருபலானி என்பவர் ஆவார். கமல்ஜித் சந்து என்பவர் 1970 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் தங்கம் வென்ற முதல் பெண் ஆவார். 1972 இந்திய காவல்துறை பணியில் தெரிவான முதல் பெண் அதிகாரி கிரண்பேடி ஆவார். 1986 தொடர்வண்டி ஓட்டுநரான முதல் ஆசிய பெண் சுரேகா யாதவ் என்பவர் ஆவார். 1999 அக்டோபர் 31 சோனியா காந்தி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவரானவர். 2007 ஜூலை 25 பிரதிபா பாட்டல் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவரானவர். நாடாளுமன்றத்தின் முதல் சபாநாயகராக 2009 ஜூன் 4 ஆனவர் மீரா குமார் ஆவார். தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியின் முதல் பெண் தலைவர் ஜே ஜெயலலிதா அவர்கள். முன்னாள் தமிழக முதல்வரும் அரசியல் தலைவரும் பிரபல முன்னாள் தென்னிந்திய திரைப்பட நடிகையும் ஆவார். 5 முறை முதலமைச்சர் பதவி, தமிழகத்தில் 5 முறை முதலமைச்சர் பதவி வகித்த பெண் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இயற்பியல் மற்றும் வேதியியல் கண்டுபிடிப்பு சாதனைகளுக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் விஞ்ஞானி மேரி கியூரி ஆவார். மேரி கியூரி என்ற பெண்ணை கதிரியக்க முறையில் கேன்சர் நோய்க்கான சிகிச்சை முறையை கண்டுபிடித்தவர். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வேண்டும் என்று போராடி பெற்றுத்தந்தவரே சமூக சீர்திருத்தவாதி எமிலின் ஃபங்கஸ்ட் ஆவார். உலகின் முதல் கம்ப்யூட்டர் புரோகிராமராக கருதப்பட்டவரே கணிதவியல் வல்லுநரான அடா லவ்லேஸ் என்ற பெண் ஆவார். விளையாட்டு, அரசியல், சினிமா, அறிவியல், வணிகம், கல்வி என அனைத்திலும் சாதனை படைத்த பெண்கள் பலர். சாதனை பெண்மணி கல்பனா சாவ்லா தான் விண்வெளிக்கு பயணம் செய்த இந்தியாவின் முதல் பெண்மணி ஆவார். இவர் பல பெண்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்பவர். சாதாரண பள்ளியில் படித்து பலர் வியக்கும் தன் கனவுகளை ஒரு விண்வெளி பொறியாளராக வாழ்ந்து காட்டியவர். ஆணுக்கு பெண் நிகரல்ல என்று வாய்க்கிளிய பேசியவர்களை வாயார வாழ்த்து வைத்தவள் நீ என்று போற்றும் அளவிற்கு பெருமை கொண்ட பெண்ணே இந்த கல்பனா சாவ்லா என்ற இந்திய அமெரிக்க விண்ணோடியாவார்.
சங்க காலத்திலே ஆண் பார்ப்புலவர்களுக்கு சளைக்காமல் பெண் பார்ப்புலவர்களும் இலக்கிய ஆளுமை மிக்கவர்களாக காணப்பட்டனர். அவ்வையார், அஞ்சில் அஞ்சியார், ஆதிமந்தி, ஒக்கூர் மாசாத்தியார் என பல பெண் பார்ப்புலவர்கள் இருந்துள்ளனர். அக்காலம் முதல் இக்காலம் வரை பெண்களின் சிறப்பு போற்றத்தக்கது, பெருமைக்குரியது. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என பெண்களின் பருவப் பெயர்கள் தமிழ் மொழியில் கூறப்பட்டுள்ளது. தன் எல்லா பருவத்திலும் அன்பு, அறிவு, ஆர்வம், வேகம், விவேகம், வீரம், கல்வி, விளையாட்டு, அறிவியல், மருத்துவம், சினிமா என எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குபவர்கள் பெண்கள். பெண்கள் அழப் பிறந்தவர்கள் அல்ல, இவ்வுலகையே ஆள பிறந்தவர்கள். ராணி மங்கம்மாள், வேலுநாச்சியார், லட்சுமி சாகல், வைமு கோதை நாயகி அம்மாள், கி சாவித்ரி அம்மாள், கரிணி, பிள்ளையாடி வள்ளியம்மை, ருக்மணி லட்சுமிபதி, அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள் என இந்திய விடுதலை போராட்ட பெண் போராளிகள் பலர் இருந்துள்ளனர். நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார், இசைஞானியார் நாயனார், மங்கையர்க்கரசியார் நாயனார் என, ஆழ்வார்களில் ஆண்டாள் எனவும், தமிழக விடுதலை போராட்டத்தில் பெண் புலிகள் மேஜர் சோதியா, மாலதி, தமிழ் கவி, அன்னை பூபதி என பெண்களின் பங்கு போற்றத்தக்கது. முதல் இந்திய பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி ஆவார். முத்துலட்சுமி ரெட்டி, சா தருமாம்பாள், வி சாந்தா என மருத்துவத்திலும் பெண்கள் பங்கு சிறப்பிற்குரியது. குட்டி ரேவதி, மாலதி மைத்திரி, உமா மகேஸ்வரி, சல்மா என்ற பெண் கவிஞர்களின் சாதனையும் போற்றுதற்குரியது. இசை, ஆடல், பேச்சாளர் என எல்லாவற்றிலும் பெண்களின் வெற்றிகள் குவிந்து கிடக்கிறது. மத்திய பிரதேசத்தை சார்ந்த டீ விற்பனையாளரின் மகளான அன்சல் கங்குவால் விமானப்படை பைலட் ஆகி சாதித்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவரே 22 வயதான பெண் மலாலா யூசப்சாய் என்பவர். உணவகம் ஒன்றை திறந்து கடந்த 8 மாதங்களில் 25 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டிய பெண்ணே தானேவைச் சேர்ந்த லலிதா பாட்டில் என்ற பெண் ஆவார். விடாமுயற்சிக்கு நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். நம் திறமையை ஒரு நாள் இந்த உலகமே அறியும் நாள் வரும். பல பெண்களுக்கும் பலவிதமான ஆசைகள், கனவுகள், சிந்தனைகள். ஆனால் நமக்கான துறை எது என்பதை உணரத்தான் சிறிது குழப்பங்கள் இருக்கும். நம் திறமை எதுவென்று அறிந்து அனைத்து தடைகளையும் தகர்த்தின் ஒரு நாள் இந்த உலகே வியக்கும் அளவிற்கு நம் சாதனைகளை குவிக்க வேண்டும். பெண்கள் பல்வேறு துறைகளிலும் தன் வெற்றி கால்களை பதித்துள்ளனர். பெண் வலிமை குன்றி படுத்துவிட்டால் வீடு படுத்துவிடும். சூரியனை சுற்றி அனைத்து கோள்களும் சுற்றுவது போல பெண்ணை சுற்றியே வீடு சுழல்கிறது. நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாமல் உழைக்கும் பல பெண்களின் அவமானங்களும், வலிகளும், வேதனைகளும், புறக்கணிப்புகளும், கேலி கிண்டல்களும், பலரின் மோசமான வார்த்தைகளும், கண்ணீரும் வெற்றி என்ற இலக்கை அடையும் வரையிலும் யாருக்கும் தெரியாமலே புதைந்து கிடக்கிறது. வெற்றியை அடைந்தால் உன் அனைத்து கஷ்டங்களுமே வரலாறாகும். இல்லையேல் உன் கஷ்டம் யாவும் உன் திமிராலும் செயல்களாலும் வந்தது என்று உலகம் பழிக்கவும் தயாராக இருக்கும். விழிப்போடு இரு பெண்ணே, திறமை இருப்பின் நிச்சயம் வெளிப்படும். கலங்காதே பெண்ணே, அனைத்தையும் கடந்து செல். எத்தனையோ பெண் சாதனையாளர்களை பார்த்தோம். அவர்களைப் போல் நாம் சாதிக்க இவ்வுலகம் வியக்க நெடுங்காலமாகாது. தாய், மனைவி, மகள், சகோதரி என பல்வேறு உறவு முறைகளில் ஆண்களின் முன்னேற்றத்திற்கு பக்க பலனாக இருப்பவர்கள் பெண்களே. பெண்ணாக பிறப்பதற்கு பெரும் தவம் புரிந்திருக்க வேண்டும். புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் விளங்கிய ஒரு அமெரிக்க பெண் ஹெலன் கெல்லர் அவர்கள், தான் 19 மாத குழந்தையாக இருந்த பொழுது ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக அவரது பார்வை, கேட்கும் திறன், பேசும் திறன் என மூன்றையும் இழந்தாலும் வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை, ஒன்று போனால் இன்னொன்று வரும், அந்த நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வெறுமையாகாது என்று கூறி கேம்பிரிட்ஜ் ரெட்லிஃப் கல்லூரி வரை சென்று நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று இளங்கலை பட்ட வகுப்பில் சேர்ந்து பட்டமும் பெற்றவர் ஹெலன் கெல்லர் அவர்கள். இத்தகைய மாற்றுத்திறனாளிகளுள் முதன் முதலில் பட்டம் பெற்றவர் ஹெலன் கெல்லர் என்ற சாதனை பெண்மணியே ஆவார். அதையெல்லாம் எண்ணி கவலை கொள்ளாமல் உன் லட்சியத்தை மட்டுமே முழுமூச்சாய் எண்ணி வாழு. விடாமுயற்சியால் வெற்றியை அடைந்து உலக சான்றோர்களின் பாராட்டுக்களை உன் வசமா
மோட்டிவேஷன் தர மாதிரி பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பெண்களை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மறக்காம நம்ம டூ ஸ்ட்ரோக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. டூ ஸ்ட்ரோக் மற்றும் ஃபோர் ஸ்ட்ரோக் ஜாவா பைக்குகளை ரிப்பேர், அதாவது பழுதுபார்க்க நம்ம ஏஆர்எஸ் டூ வீலர் ரிப்பேர் ஒர்க்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதனுடைய முழு விவரமும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.